السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى نبينا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن اهتدى بهداه إلى يوم الدين. أما بعد، அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, வாராந்திர தப்சீர் வகுப்பிலே இன்றும் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்களை கருத்தோடு, அவனுடைய விளக்கங்களோடு படித்து, அந்த திருமறை குர்ஆன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை அமைத்து இருளுக வெற்றி பெற நம் அனைவருக்கும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தௌஃபிக் செய்வானாக. இன்று நாங்கள் படிக்க இருக்கக்கூடிய அத்தியாயம் சூரத்துல் காஃபிரூன், 109வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்திலே இறை நிராகரிப்பாளர்கள் என்கிற பெயர் சொல்லி இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கத்து இறை நிராகரிப்பாளர்கள் பலவிதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த இஸ்லாத்தை அவர்கள் சொல்வதை விட்டும் தடுத்துவிட வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்தார்கள். அந்த முயற்சிப்பிலே ஒரு முறைதான் இணை வைக்கக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு தந்திரத்தை கையாண்டார்கள். ஒரு வருடம் நீங்கள் வணங்கும் தெய்வத்தை நாங்கள் வணங்குகிறோம், இன்னும் ஒரு வருடம் நாங்கள் வணங்கும் தெய்வத்தை நீங்கள் வணங்க வேண்டும் என்று. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றாக மறுத்தார்கள். அந்த விஷயத்தில் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவை இறக்கி வைக்கிறான். நபி அவர்களுக்கு அது சாட்சியம் இல்லை என்கிற சூராவை இறக்கி வைக்கிறான். இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை நாம் இதை ஓதிவிட்டு அவனுடைய விளக்கத்திற்கு வருவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன் ولا انتم عابدون ما اعبد ولا انا عابد ما عبدتم ولا انتم عابدون ما اعبد லகும் தீனுக்கும் வலியதீன். இங்கே அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, அவர்களுக்கு விடை சொல்லும் முகமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல். குல் என்றால் உங்களுக்கு தெரியும், நாம் ஏற்கனவே படித்து விட்டோம் இரண்டு சூராவிலே. குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், இல்லையா? அதே போல் குல் ஹுவல்லாஹு அஹத், மூணு சூராக்களில் குல் என்கிற வார்த்தையை ஓதினோம். அதே அர்த்தம் தான் இங்கேயும், குல், நீங்கள் கூறுவீராக. நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹா என்றால், அதாவது யா என்பது அரபியிலே சொல்வார்கள் நிதாவுடைய எழுத்து. நிதா, நிதா என்றால் ஒருவரை அழைப்பதற்காக நாம் சொல்லக்கூடிய ஒரு டூல்ஸ் தான் யா. யா ஐயுஹல் முஸ்ஸம்மில், யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர், குர்ஆன்லாம் சொல்லலாம் இல்லையா. யா அல்லாஹ் நாம் சொல்லுகிறோமே, யா அல்லாஹ், அல்லாஹுவே அழைப்பது. முன்னால் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை அழைப்பதற்கு யா போட்டு சொன்னால், யா இப்ராஹீம், அல்லாஹ் யா இப்ராஹீம் முக்கத் சத்தக் தர்ருயா, இப்ராஹீமே அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் கண்ட கனவை என்ன செய்து விட்டீர்கள்,
உண்மைப்படுத்தி விட்டீர்கள். அப்போ இங்கே அல்லாஹு தஆலா நபியே நீங்கள் கூறுவீராக, ஐயுஹல், அப்போ நபியே சாரி மன்னிக்கவும், யா ஐயுஹல் காஃபிரூன், நிராகரிப்போரே, அல் காஃபிரூன்னா நிராகரிக்கக்கூடியவர்கள், யா ஐயுஹல் காஃபிரூன் என்றால் நிராகரிப்போரே, நிராகரிக்கக்கூடியவர்களே என்று ஒரு அழைப்பு அவர்களுக்கு. அவர்கள் நபி அவர்களை அவர்கள் செய்த இந்த பிரச்சாரம் ஏதோ உலகத்திற்காக ஏதாவது ஒன்றை சொல்லி அவரை நாங்கள் வந்து ஏமாற்றி விடலாம், அவரை நம்முடைய வலையில் சிக்க வைத்து விடலாம் என்று அவர்கள் நினைத்து நபி அவர்களை பல முறைகளில் இந்த பிரச்சாரத்தை தடுக்க முயன்றார்கள். அதில் ஒன்று, நாங்கள் ஒரு வருஷம் உங்களுடைய கடவுளை வணங்குகிறோம், ஒரு வருஷம் நீங்கள் வணங்குங்க என்று அவரை எப்படியாவது இந்த தாவாவை நிறுத்தி தாவாவிலிருந்து அவர்களை நிறுத்திவிடலாம் என்று முயற்சித்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அதற்கு என்ன செய்கிறான், அதற்கு விடையாக ஐயுஹல் காஃபிரூன், நிராகரிப்போரே என்று அழைத்து நபி அவர்களுக்கு சொல்ல சொல்கிறான், லா அபுது, அப்போ நிராகரிப்போரே, நபியே நிராகரிப்போரே என்று அவர்களுக்கு சொல்லுங்கள், குல் லா அபுது. லா என்றால் இது இந்த லாவுக்கு ஹருஃப் நஃபி என்று சொல்லுவார்கள். லா வந்து ரெண்டு லா வரும், நஃபி நஹி. இந்த லா என்கிற எழுத்து வந்து இந்த ஹருஃப் வந்து ஒன்று ஹருஃப் நஃபி, அடுத்தது ஹருஃப் நஹி. இது ஹருஃப் நஹி, இது நஃபி. ஹருஃப் நஃபி என்றால் மறுக்கிறதுக்கு சொல்லுது. லா அபுது, நான் வணங்க மாட்டேன். அபத யஅபுது அபுது, இது ஒரு முதாரியான ஃபேல். அபுது என்பது முதக்கல்லி, தன்னிலே குறிக்கூடிய, நான் வணங்க மாட்டேன், நான் வணங்க மாட்டேன். அபுதுன்னு மட்டும் சொன்னால் நான் வணங்குவேன் அர்த்தம். லா அபுது, லா என்று சொல்வது இதை செய்ய வேண்டாம் என்று சொல்வதற்கும் பரும் நகை. இங்கே இந்த நகை அல்ல, இது நஃபி, அதாவது என்னது, தடுப்பது, இல்லை என்று சொல்வது, ஒன்றை இல்லை என்று சொல்வது. லா அபுது, நான் வணங்க மாட்டேன். மா தாபுதூன், மா தாபுதூன், மா என்பதும் நஃபி, இல்லை என்று சொல்வதற்கு வரும். ஒரு லா வந்து முதாரியான ஃபியில் மட்டும், எதிர்காலத்து பேர் சொல்ல வினைச்சொல்ல மட்டும்தான் வரும். மா வந்து எதிர்காலத்து வினைச்சொல்லையும் வரும், இறந்த கால வினைச்சொல்லையும் வரும். இந்த இடத்துல மா நஃபி அல்ல, மா நஃபி செய்வதற்கும் வரும். அல்லதி என்ற மானா எத்தகையதென்றால் என்று சொல்லுவோமே, அல்லதி அந்த அர்த்தத்திலையும் வரும். இங்கே மா என்பது அல்லதியுடைய அர்த்தத்தை கொண்டது. நீங்கள் வணங்குவீர்களே அத்தகைய அந்த தெய்வங்களை, நான் வணங்க மாட்டேன். அப்ப மா அல்லது எத்தகைய மா தாபுதூன், நீங்கள் வணங்குவீர்களே, வணங்குகிறீர்களே, நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன். அப்ப நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களே அத்தகைய ஒன்றை நான் வணங்க மாட்டேன். அவ என்ன செஞ்சாங்க, அவர்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள், அதை நான் வணங்க மாட்டேன். அதை ஒரு வருஷம் வணங்கட்டும், நான் நீங்க எங்கட கடவுள் அல்லாஹ் வணங்குறீங்க, அவ ரெண்டு பேரும் நாம என்ன கூட்டு சேர்ந்து கொள்வோம், எதிலே உண்மை இருக்கிறதோ அதை நாம் அடைந்து கொள்வோம் என்று அவர்கள் நபி அவர்களை அவர்களுடைய தெய்வங்களை வணங்குவதற்கு இந்த முறையிலே ஒரு கையாண்டார்கள். அதற்கு அல்லாஹ் சொல்றான், இப்படி சொல்லுங்கள், நீங்கள் வணங்குகிறீர்களே அந்த தெய்வங்களை நான் வணங்க மாட்டேன். நான் வணங்க மாட்டேன், மா அண்டால் அல்லதி, எப்படிப்பட்ட ஒன்றை வணங்க மாட்டேன், தாபுதூன், நீங்கள் வணங்குகிறீர்களே அதை நான் வணங்க மாட்டேன். இன்னும்
லா இல்லை, அந்தும் நீங்கள், இன்னும் நீங்கள் இல்லை. ஆபிதூன வணங்கக்கூடியவர்களாக இல்லை. இதனுடைய ஆபுது, தாபுதூன், ஆபிதூன், இதனுடைய அடிப்படை அந்த வினை சொல் எது? அபத. இந்த அபதங்கிற இதுதான் அசில், இதுதான் இந்த இந்த ஆபுது, தாபுதூன், ஆபிதூன். இந்த சூராவில் நிறைய வருகிறது. அபத என்கிற வினைச்சொல் ஃபியால், அதிலிருந்து தான் அபத யஅபுது. யஅபுது யஅபுதானி யஅபுதுன, தஅபுது தஅபுதானி யஅபுதுன, தஅபுது தஅபுதானி தஅபுதுன, தஅபுதீன தஅபுதானி தஅபுதுன, அஅபுது நஅபுது. அஅபுது என்பது முதக்கல்லி முஃப்ரத். தஅபுதுன என்பது ஹாதிர். இதிலே அதாவது நீங்கள் அரபு படிக்கிறவர்கள் என்றால் விளங்கும், அது இலகுவாக ஆகும் என்பதற்காக சொல்கிறேன். விளங்க முடியாதவர்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் இதை அவர்களுக்கு மாத்திரம் சொல்கிறேன், அவர்களும் இதிலே பிரயோசனம் பெற வேண்டும் என்பதற்காக. தாபுதூன் என்பது யாபுது யாபுதானி யாபுதுன, ஹாய் முதக்கர். யாபுது யாபுதானி யாபுதுன, தாபுது தாபுதானி யாபுதுன, இது ஹாயிப் முஅன்னஸ். தாபுது தாபுதானி தாபுதுன, இது ஹாதிர் முதக்கர் ஜம். தாபுது தாபுதானி தாபுதுன, நீங்கள் வணங்குகிறீர்களே, அத்தகைய தெய்வங்களை நான் வணங்க மாட்டேன். வலா இன்னும் இல்லை, அன்றும் நீங்கள், ஆபிதுன வணங்கக்கூடியவர்களாக. இது இஸ்முஃபாயில், ஆபிதுன் ஆபிதானி ஆபிதுன, ஆபிதத்துன் ஆபிதத்தானி ஆபிதாத்துன். ஆபிதுன என்பது இஸ்முஃபாயில் முதக்கர் ஜம். நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக நீங்கள் இல்லை. மா, மா இந்த இடத்திலே மா இருக்கிறது, இதற்கு என்ன அர்த்தம்? மாவுக்கு இல்லை என்ற அர்த்தம் வரும், மாவுக்கு அல்லது என்ற அர்த்தம் வரும். இந்த இடத்திலே மாவுக்கு மண் என்ற அர்த்தம், இந்த இடத்திலே மாவுக்கு மண் என்ற அர்த்தம். அதாவது நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இல்லை. மா ஆபுது, மண் ஆபுது, யாரை நான் வணங்குகிறேனோ. ஆபுது என்றால் நான் வணங்குகிறேன், மா என்றால் மண், யாரை, யாரை நான் வணங்குகிறேனே வணங்குகிறேனோ அதை நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இல்லை. மேலும் நான் வணங்குகிற ஒருவனை நீங்கள் வணங்குகிறவர் அல்லர், வணங்குகிறவர்கள் அல்லர் என்று அந்த தர்ஜுமாவிலே போட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் இதை தனித்தனியாக சொல்லும்போது வ இன்னும் லா இல்லை, அன்றும் நீங்கள், ஆபிதூன வணங்கக்கூடியவர்களாக, மா ஒருவனை, ஆபுது நான் வணங்குகிற ஒருவன் என்றால் அல்லாஹுவை. நான் யாரை வணங்குகிறேன்? நபி அவர்கள், நபி அவர்கள் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லிக்கலாம், நான் வணங்குகிறவனை நீங்களும் வணங்கக்கூடியவர்களாக இல்லை. நான் வணங்குகிற அல்லாஹ்வை நீங்களும் வணங்கக்கூடியவர்களாக இல்லை. நீங்கள் வணங்குகிற தெய்வங்களை நான் வணங்கவும் மாட்டேன். யாருக்கு சொல்கிறாங்க? நபி அவர்களிடத்தில் வந்து இப்படி ஒரு சமரசம் பேச வந்தவர்களிடத்தில் இது எடுபடாது. நபி அவர்கள் அவங்க இப்படி ஒரு சமரசம் பேச வந்தாங்களே, அவங்களுக்கு என்ன செய்யலாங்க, இந்த செய்தியை போய் சொல்லாங்க. சொன்ன உடனே அவங்க கேட்டதுக்கு அல்லாஹ் விடையாக இந்த செய்தியை சொல்ல சொல்றான். அப்ப இங்கே ஒரு கேள்வி இருக்கின்றது, நபி அவர்கள் இதை நான் வணங்க மாட்டேன், சரி நீங்களும் வணங்கக்கூடாது என்றால் எப்படி சொன்னார்கள்? அவங்க இந்த அடிப்படையில் நான் வணங்க மாட்டேன், நான் ஏக இறைவனாகிய அல்லாஹை வணங்குகிறேன், அதை நீங்கள் வணங்கக்கூடியவர்கள் அல்ல, நீங்கள் வணங்குறத நானும் வணங்க மாட்டேன் என்ற ஒரு செய்தியை, அதாவது இந்த சமரச அடிப்படையில் இது தேவையில் நடக்காது என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு முறை அல்லாஹு தாலா அடுத்த ரெண்டு ஆயத்துகளில் சொல்கிறான், வலா இன்னும் இல்லை, வ இன்னும் லா இல்லை, அன நான், ஆபிதுன். இந்த ஆபிதுன் என்பது பண்மை, ஆபிதுன் என்றது ஒருமை, ஆண்பாலில் ஒருமை, ஆண்பாலில் பண்மை. நான் வணங்கக்கூடியவர்களாக இல்லை, அன்றும் என்று நீங்கள் என்று பன்மையில் வந்ததுனால்தான் பன்மையில் ஆபிதுன என்று வருகிறது. அன நான் ஒருவர், வல அன நான் என்றால் நபியாக மட்டும், ஆபிதுன் அதெல்லாம் ஒருமையில் வந்திருக்கிறது. ஆபிதுன் வணங்கக்கூடியவராக இல்லை. மா அபத்தும், நீங்கள் வணங்கினீர்களே அதை. அப்படின்னு என்ன? முதல்ல தாபுதுன வணங்குகிறீர்களே, இங்கே நீங்கள் வணங்கியதை வணங்கினீர்களே அதை, இரண்டாவது அல்லது அர்த்தம், இவ்விடத்தையும் மாவுக்கு அல்லதியுடைய அர்த்தம்.
நீங்கள் வணங்கிய அந்த தெய்வத்தை நான் வணங்கக்கூடியவராக இல்லை. எதிர்காலத்திலே, எதிர்காலத்தில் வரக்கூடிய காலத்தில் நான் நீங்கள் வணங்கியதை வணங்கவும் மாட்டேன். நீங்கள் ஆபிதூன சேம் வணங்கக்கூடியவர்களாக மா மண், இந்த இடத்திலே மாவுக்கு மண். ஒருவனை ஆபுது நான் வணங்குகிறேனே, அந்த ஒருவனை நீங்கள் நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இல்லை எதிர்காலத்தில். அப்போ வந்து இவர்களை, இந்த இறை நிராகரிப்பாளர்களை நான் வணங்க மாட்டேன், நீங்களும் வணங்க மாட்டீங்க எதிர்காலத்தில். அப்படின்னு என்ன, இங்கே ஒரு குறிப்பிட்ட மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார். அந்த இடத்துல இந்த சொல்லப்படக்கூடிய வலா அன்தும் ஆபிதூன, இது யார், எல்லா இறை நிராகரிப்பாளர்களுமா? நபி அவர்களிடத்திலே வந்து இந்த சமரசம் பேசினார்களே அவர்கள், இந்த ஒரு சாரார் அல்லாஹு தாலாவுக்கு தெரியும் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று, அதனால் எதிர்காலத்தில் நீங்கள் வணங்கியதை நான் வணங்கவும் மாட்டேன், நீங்களும் எதிர்காலத்திலே நான் வணங்கினேனே அந்த இறைவனை நீங்களும் வணங்க மாட்டீர்கள் என்றால், இது ஒரு குறிப்பிட்டவர்கள். அது எப்படி எதிர்காலத்திலே இவர்கள் வணங்க மாட்டார்கள், அல்லாஹ் தெரியும். எல்லா இறை நிராகரிப்பாளர்களுமா? இல்லை. எத்தனையோ இறை நிராகரிப்பாளர்கள் நபி அவர்களுக்கு பிறகு, நபி அவனுடைய காலத்திலும் இந்த சூரா இறங்கியதுக்கு பிறகு எத்தனையோ பேர் இஸ்லாத்தில் நுழைந்தார்கள், இன்று வரை நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த வாசகங்கள் இப்போ இதுக்கு இந்த சூராவுக்கு பிறகு இறங்கிய இறை நிராகரிப்பாளர்கள் இஸ்லாத்தில் வந்தார்களே, அப்போ இது குர்ஆன் நீங்கள்லாம் வர தேவையில்லை என்று சொல்லுதே, வரமாட்டீங்கன்னு சொல்லுதே, இப்போ இதுக்கு முரணாக இல்லையானால், இது ஒரு குறிப்பிட்ட நபி அவர்களோடு இந்த சமரசம் பேசினார்களே, நாங்கள் ஒரு வருஷம் உங்களுடைய தெய்வத்தை வணங்குறோம், ஒரு வருஷம் எங்களோட தெய்வத்தை நீங்கள் வணங்கி, ரெண்டு பேரும் என்ன செய்வோம், எதில் நலவு உண்மை இருக்கிறதோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று நபி அவர்களை அவருடைய தெய்வத்தை வணங்க வைப்பதற்காக செய்த சூழ்ச்சிக்கு அல்லாஹ் சொல்கிற, விட நீங்கள் வணங்கவும் தேவையில்லை, நான் வணங்கவும் மாட்டேன் எதிர்காலத்தில், இப்பையும் வணங்க மாட்டேன் நானும் நீங்களும், எதிர்காலத்தில் நானும் வணங்க மாட்டேன், நீங்களும் வணங்க மாட்டீர்கள். அப்போ குறிப்பிடப்பட்ட அந்த இறை நிராகரிப்பாளர்களைத்தான் இங்கே வலா அன்பு மாபிதூனமாக ஆபது என்பது சேரும். நபி அவர்கள், என் மரணம் வரைக்கும் நான் வணங்க மாட்டேன், அது நான் உறுதியாக இருக்கிறேன், நான் இறைவனை மாத்திரம்தான் வணங்குவேன். லக்கும், உங்களுக்கு, தீனுக்கும், உங்களின் மார்க்கம், கும்டா நீங்க, கு ல உங்களுக்கு, லக்கும் உங்களுக்கு, தீனு மார்க்கம், கும்டா உங்களோட தீன், உங்களோட மார்க்கம், கிதாபுக்க, கிதாபுக்குமா, கிதாபுக்கும், எந்த ஒரு பொருளோடையும் உன்னுடைய ஒரு ஆளை பார்த்து சொல்வது, உங்கள் ரெண்டு பேருடைய, உங்கள் பல்லருடைய, க குமா கும், க குமா கும், எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் அது என்ன செய்யும், அது வரும். உதாரணமாக க என்பது முன்னாள் ஒரு ஆணை பார்த்து சொல்வது, ஒரு ஆணை. குமா, முன்னாள் இருக்கிற இரண்டு ஆண்களை, கும், முன்னாள் இருக்கிற பல ஆண்கள், எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் சரி, கிதாபுன் என்பதை எடுத்துக்கொள்ளுங்க, கிதாபுன், புத்தகம், இந்த கேவையில் சேர்த்துட்டா தமிழ் போயிடும், கிதாபுக உன்னுடைய புத்தகம், கிதாபுக்குமா உங்கள் இரண்டு பேருடைய புத்தகம், கிதாபுக்கும் உங்க பல ஆண்களை பார்த்து உங்கள் அனைவருடைய புத்தகம், பெண்பாலை பார்த்து சொல்லுதான் கிதாபுக்கன்று பாரமாக கிதாபுக்கி, பெண்ணுக்கு சொல்லுது கிதாபுக்கி, ஒரு பெண்ணை பார்த்து உன்னுடைய புத்தகம், கிதாபுக்கும் அப்போ பெண்பாலுக்கும் ஆண்பாலுக்கும் இருமை உண்டுதான், பெண்பாலில் அப்போ கிதாபுக்கி உன்னுடைய இப்போ இந்த புத்தகம் ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுவோம், கிதாபுக்குமா உங்கள் இரண்டு பெண்களுடைய கிதாப் என்று சொல்லுவோம், பெண்பாலிலே கிதாபுக்குன்ன உங்கள் பலருடைய புத்தகம். அப்போ கும் என்பது ஆண்களுக்கு, பெண்மையிலே முன்னாடி கூடிய ஆண்களுக்கு, பெண்களுக்கு கிதாபுக்குன்ன, கலமுக்கி கலமுக்க, கலமுக்குமா, கலமுக்கும், கலமுக்குன்னு பேனா உன்னுடைய பேனா, உங்க ரெண்டு பேருடைய, உங்க பலருடைய, இப்படி. அப்ப இங்கே அல்லாஹ் என்ன சொல்றான், தீனுக்கும் என்றால் யாரு,
உங்களுடைய. அப்ப பொதுவாக இங்கே குர்ஆனிலே ஆண்பாலை பார்த்து தான் அதிகமாக அல்லாஹு தஆலா பேசுவான். அதே பெண்களும் உள்ளடங்குவார்கள். லக்கும் உங்களுக்கு, கும் அப்ப லா என்கிறது இடத்துல சேர்ந்திருக்கிறது, கும் தான் இது. லக்கும் உங்களுக்கு இருக்கிறது, தீனுக்கும் உங்களுடைய மார்க்கம், உங்களுக்கு உங்களின் மார்க்கம். தீன், தீன் என்றால் மார்க்கம், தீனும் மார்க்கம், தீனுக்கு தீனுக்க உன்னுடைய மார்க்கம். ஒரு ஆணை பார்த்து ஒரு பெண்ணுக்கு தீனுக்கி, உங்கள் ரெண்டு பேருடைய மார்க்கம் என்று ஆணோ பெண்ணோ தீனுக்குமா. ஆண்களுக்கு சொல்வது உங்களின் மார்க்கம் என்பது தீனுக்கும், பெண்களுக்கு சொல்வது தீனுக்குன்ன. ஆனால் இங்கே அல்லாஹு தஆலா ஆண்பாலை சொல்லி பெண்பாலும் அதில் அடங்குவார்கள். அப்போ தீனுக்கும் என்றால் உங்கள் அனைவருடைய, உங்களுக்கு உங்களின் மார்க்கம். வலிய எனக்கு தீனி, ஒரு யாவரும் இங்கே அது இல்லாமல் இருக்கிறது. என்னுடைய மார்க்கம் என்பது தீனி என்று பின்னால் வியாபாரம் மாதிரி இங்கே விளைய கொள்ளுங்க. இப்போ வலிய வலி, வலிய தீனி, லக்கும் தீனுக்கும் வலிய, வலி என்று நினைக்கிறேன் யாருங்க இங்கே ஃபத்ஹு வர வேண்டும். வலிய தீனி, லக்கும் தீனுக்கும் வலிய எனக்கு தீனி, என்னுடைய மார்க்கம். அப்போ உங்களோட மார்க்கத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, என்னுடைய மார்க்கம் என்னோடு இருக்கட்டும். அப்போ இதை நாம் பொதுவாகவே எல்லா காலத்துக்கும் இந்த வாக்கத்தை சொல்லாமா? முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய மார்க்கத்திலே இருந்துங்க, எங்களுடைய மார்க்கத்துக்கு வர வேண்டாம், நாங்கள் எங்களுடைய மார்க்கத்திலே இருந்து கொள்வோம் என்று எல்லோருக்கும் சொல்லாமா என்றால், இங்கே ஒரு சாரார் நபி அவர்களை இப்படி சொல்லி அவர்களுடைய மதங்களையும் மதத்தில் மத கோட்பாட்டையும் பின்பற்ற சொன்ன போது அந்த இடத்தில் சொல்லப்பட்ட செய்தி எல்லோருக்கும் சொல்லுவதில்லை. நீங்கள் இஸ்லாத்தில் வாருங்கள் என்று மற்றவர்களை அழைக்க வேண்டும், சொல்ல வேண்டும். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளட்டும், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் யாரையும் நிர்பந்தவிப்பதில்லை. இதை வைத்து விட்டு யாரையும் நீங்கள் இஸ்லாத்துக்குள்ளே வாங்க என்று சொல்லக்கூடாது, அவர் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றி கொள்ளட்டும் என்று இந்த ஆயத்திலே வழங்கிக் கொள்ளக்கூடாது. அப்போ இந்த சூரா ஒரு குறிப்பிட்ட சம்பவத்துக்கு விடையாக அல்லாஹு தஆலா இறக்கி ஏகத்துவ அந்த கொள்கையை, ஒரே ஒரு இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம், அந்த கோட்பாட்டிலிருந்து எப்போதும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் விட்டு விலக மாட்டோம், அதுதான் எங்களுடைய கொள்கை என்பதை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இங்கே என்ன செய்கிறான் கூறி, அந்த ஏகத்துவ கொள்கையின் அந்த உச்சக்கட்ட ஒரு உறுதிப்பாட்டை இந்த சூரா நமக்கு என்ன செய்கிறது, இங்கே சொல்லி தருகிறது. அப்போ நாம் வந்து அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலாவை வணங்குற விஷயத்தில் ஏகத்துவ அந்த கொள்கையில் சமரசம் செய்யக்கூடாது. அந்நிய மக்களோட, மாற்று மத நண்பர்களோட, மாற்று மத மக்களோட, பொதுவான உலக விஷயத்தில் நாங்கள் விட்டு கொடுப்புகளோடு நடந்து கொள்வதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஏகத்துவ கொள்கையில் விட்டு கொடுப்பு இல்லை, அங்கே சமரசம் இருக்கக்கூடாது என்பதை இந்த சூரா நமக்கு சொல்லித்தருகிறது. அதே போல் இந்த இடத்துல நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு விஷயம் என்னவென்றால், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல் யா ஐயுஹல் காஃபிரூன் என்கிற சூராவையும், குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவையும் தவாபுடைய இரண்டு ரக்காத்திலே ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த சூராவை பற்றி நாங்கள் படித்தோம் இல்லையா? இங்கே இந்த சூராவை நபி அவர்கள் எந்தெந்த சுன்னத்தான தொழுகையில் ஓதிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் இப்போ பார்ப்போம். அதாவது காபத்துல்லாஹுவை நீங்கள் உம்ராவுக்கு சென்றாலும் ஹஜ்ஜுக்கு சென்றாலும் முதல் என்ன செய்வோம், நாம் அந்த உம்ராவில் ஹஜ்ஜுடைய அந்த செயல்பாடுகளில் தவாப் செய்வோம் இல்லையா? தவாஃபுல் குதூம் அல்லது உம்ராவுடைய தவாப், இந்த தவாஃபுகள் செய்வோம் இல்லையா? அதே மாதிரி தவாஃபுல் இஃபாதா போன்ற தவாஃபுகள், இந்த தவாஃபுகளை நாம் செய்துவிட்டு இரண்டு ரக்காத்து சுன்னத் தொழுவது மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் வாய்ப்பு கிடைத்தால், கிடைக்காத போது கௌபா காபத்துல்லாஹுவில் எங்கு எங்களுக்கு இடம் கிடைக்கிறதோ அங்கே தொழலாம். இதில் முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிவிட்டு
அதற்கு பிறகு குல் யா ஐயுஹல் காஃபிரூன் என்ற சூராவை ஓதுவது சுன்னா. இரண்டாவது ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு குல் ஹுவல்லாஹு அஹது சூரத்துல் இஹ்லாஸை ஓதுவது சுன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி என்ன செய்வாங்க, இப்படி ஓதுவார்கள். இங்கே நாம் இந்த பாடத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது உலகத்திலே இருந்து பல நாடுகளிலிருந்து இதை சகோதரிகள் தாய்மார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலே உள்ளவர்களுக்கு அடிக்கடி இந்த பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக என்று இந்த 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 இடத்திலே இந்த விளக்கத்தை சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு பிரார்த்தனை செய்கிறேன். அல்லாஹு தாலா உங்களுக்கும் மற்ற முஸ்லீம்களுக்கும் காபா வந்து அங்கே உம்ராக்களும் ஹஜ்ஜிகளும் பல தவாபுகளும் செய்து இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தருள்வானாக என்கிற ஒரு பிரார்த்தனையை நான் செய்து கொள்கிறேன். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. அதே போல அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னா ரகாத்தை அல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய சுன்னா, ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால் ரெண்டு ரகா சுன்னா தொழுவோம் இல்லையா, இந்த தொழுகையிலும் முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு குலியா ஐயோல் காஃபிருன் என்கிற சூறாவையும், இரண்டாவது ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற சூறாவையும் ஓதியிருக்கிறார்கள். அப்போ இப்போ நாங்கள் ரெண்டாவது ஒரு சுன்னாவை சுன்னாவில் இந்த சூறாக்களை ஓதக்கூடிய சுன்னா ஓதுவது சுன்னா என்பதை தெரிந்து கொள்கிறோம். முதல் சொன்னோம் தவாஃபுடைய ஏழு தவாஃபுகள் காபாவை வலம் வந்ததுக்கு பிறகு இரண்டு ரக்காத் சுன்னத் தொழுவது சுன்னா இல்லையா. அதுக்கு நாங்கள் முதல் ரக்காத்திலே குல்லியாயோல் காபிரூன், இரண்டாவது ரக்காத்திலே குல்லுவல்லாஹ் அது ஓது ஓது சுன்னா என்று சொன்னோம். அதே போல் ஃபஜ்ருடைய முந்தி இரண்டு ரக்காத் சுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத் முதல் ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு குல்யா ஐயுஹல் காஃபிருன்னுங்கிற இந்த சூறாவை ஓதுவார்கள். இரண்டாவது ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற சூறாவை ஓதுவார்கள். இந்த ஃபஜ்ருடைய இந்த சுன்னா இருக்குது, இது சுன்னா முஅக்கதா, அதிலும் ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னா. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்திலும் ஊரில் இருக்கும்போதும் சில சுன்னாக்களை விடமாட்டார்கள். அதில் ஒன்று ஃபஜ்ருடைய ரெண்டு ரக்கா சுன்னத், அதே போல் வித்ருடைய சுன்னத். இந்த ரெண்டையும் நபி அவர்கள் பிரயாணத்திலும் விடமாட்டாங்க. அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த சுன்னாவை எப்படியாவது தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதில் யார் பொழுபோக்க ஆரிக்கிறீங்களோ அதில் இன்ஷா அல்லாஹ் சுபஹுக்கு முன்னால் ரெண்டு ரக்காத்தை தொழுதுட்டு ஃபஜ்ருடைய ரெண்டு ரக்கா சுன்னா, அதுக்கு பிறகு ஃபஜ்ரை தொழுங்க. மூணாவது இந்த இரண்டு சூறாக்களையும் ஓதக்கூடிய இடம் மற்ற தொழுகையில் ஓதினால் தவறில்லை. நபி அவர்கள் இந்த சொல்லப்பட்ட சூரா ரகாத்துகளிலே இது ஓதியிருக்கிறார்கள், அதை நாமும் ஓத வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த ஹதீதுகளின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இப்போ ரெண்டாவது சொன்ன ஹதீத் ஃபஜ்ருடைய சுன்னாவிலேயும் நபி அவங்க ரெண்டு சூரா ஓதிருக்கிறாங்கிறதுக்கு இது சஹீ முஸ்லீம். இப்போ சொல்ல ஹதீத் முஸ்னத் இமாம் அஹ்மதிலே சுனன் நசாயிலே பதியப்பட்டிருக்கிறது. இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் இதை ஹசனங்கிறாங்க. இன்னொரு ரிவாயத்து வருகிறது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை தொட்டும் அதை சஹி என்று சொல்லுவாங்க. இப்போ இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லா அலி அவர்கள், நான் நபி அவர்களை இப்னு மரது இல்லாமல் சொல்லுவாங்க, நபி அவர்களை நான் கூர்ந்து கவனித்தேன், 24 தடவைகள் அல்லது 25 தடவைகள் ஃபஜ்ருடைய சுன்னாவிலேயும் மஹ்ரிபுடைய சுன்னாவிலே, மஹ்ரிபுடைய பிந்திய சுன்னா, மகரிபுடைய மகரிபுக்கு முன்னாலேயும் இருக்கிறது ரெண்டு ரக்கா சுன்னா, மகரிபுக்கு பிறகும் இருக்கிறது, மகரிபுடைய பின்னால் உள்ள சுன்னா அந்த சுன்னாவிலும் ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள சுன்னாவிலும் முதல் ரக்காத்திலே குல்யா அய்யுஹல் காஃபிரூனையும் இரண்டாவது ரக்காத்திலே குல்லு அல்லாஹு அஹதையும் நபி அவர்கள் ஓதியதை நான் 24 அல்லது 25 தடவைகள் கூர்ந்து கவனித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் அறிவிக்கிறாங்க, அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறாங்க. அப்போ நாங்கள் இந்த பாடத்திலே மூன்று சுன்னத்தான தொழுகைகளில் முதல் ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு குல்யா ஐயுஹல் காஃபிரூனும், இரண்டாவது ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹதை நபி அவர்கள் ஓதியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது.
இன்ஷா அல்லாஹ் நீங்களும் சுன்னத்து தொழுகைகளை கவனமாக பாதுகாத்து தொழுங்கள். அதே நேரத்தில் இந்த சொல்லப்பட்ட இந்த மூன்று சுன்னாக்களிலும் இந்த சூராக்களை நபி அவர்கள் ஓதியிருக்கிறார்கள் என்பதை நாமும் பின்பற்றி தொழும்போது அந்த சுன்னாவை ஹயாத்தாக்கி நன்மை கிடைக்கும். மற்ற சூராக்களில் இதை ஓதினால் தவறில்லை, ஆனால் இந்த மூணு அந்த தொழுகைகளிலும் நபி அவர்கள் இதை ஓதியிருப்பது நமக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது. இங்கு இந்த இடத்துல இன்னொரு செய்தியும் உங்களுக்கு நான் நினைவு காட்ட விரும்புகிறேன். அன்புள்ள தாய்மார்களே, நாங்கள் ஃபர்தான ஐந்து தொழுகைகளையும் அதன் ஆரம்ப நேரங்களில் தொழுவதோடு இந்த தொழுகையுடைய முன்பின் சுன்னாக்களையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கவனித்து தொழ வேண்டும். அதிலும் குறிப்பாக 12 ரக்கா தொழுகைகள், இது சுன்னா முஅக்கதா என்று சொல்லுவோம், அல்லது சுன்னு ரவாத்திப் என்று சொல்லுவோம். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஆதாரபூர்வமான ஹதீஸ், நபி அவர்கள் இந்த செய்தியை சொன்னதிலிருந்து நான் அதை விடவே இல்லை அப்படிங்கிறாங்க. யாரு? உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்படி தொழுதா என்ன நன்மை? சுவர்க்கத்திலே வீடு கட்டி கொடுக்கப்படுகிறது. யார் ஒரு நாளைக்கு ஃபர்ல அல்லாத 12 ரக்காத்தை தொழுகிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்திலே வீடு கட்டி கொடுக்கப்படும், அல்லாஹு தஆலா வீடு கட்டி கொடுப்பான் என்று நபி அவர்கள் சொன்ன செய்தியை அன்னை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். லோஹருக்கு முன்னால 4 ரக்காத், லோஹருக்கு முன்னால 4 ரக்காத், அதாவது 2 ரக்காத்துகளாக 2 ரகாத் தொழுங்க சுன்னத்து லோஹருடைய முந்தியை சொன்னா என்று, பிறகு சலாம் கொடுத்துட்டு திரும்ப 2 ரகாத் தொழுங்க, அதுக்கு பிறகு லோஹரை தொழுங்கள் 4 ரகாத், அதுக்கு பிறகு 2 ரகாத். அவர் லோஹருக்கு முன்னால 4, லோஹருக்கு பின்னால 2, எத்தனை பே 6 ரகாத். மகரிபுக்கு பின்னால் 2, இப்போ எத்தனை 8. இஷாவுக்கு பின்னால் 2, எத்தனை 10. ஃபஜ்ருக்கு முன்னால் 2, எத்தனை 12. மீண்டும் ஒரு முறை, லோஹருக்கு முன்னால் 4, 2 காத்துக்களாக, லோஹருக்கு பின்னால் 2, 6, லோஹருக்கு முன்னால் 4, லோஹருக்கு பின்னால் 2, 6, மகரிபுக்கு பின்னால் 2, 8, இஷாவுக்கு பின்னால் 2, 10, ஃபஜ்ருக்கு முன்னால் சுபஹுக்கு முன்னால் 2, 12 ரக்காத். இந்த 12 ரக்காத்துக்களை யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்திலே வீடு கொடுக்கப்படும், ஆதாரபூர்வமான செய்தி. அன்புள்ள தாய்மார்களே, இந்த சுன்னாவை சுன்னத்துல் முஅக்கதா அல்ல சுன்னுல் ரவாத்திப் என்று சொல்லப்படும், நபி அவர்கள் விடாமல் தொழுத சுன்னத்துக்கள். இது அல்லாமல் அசருக்கு முன்னால் 2 ரக்காத் அல்லது 4 ரக்காத், மகரிபுக்கு முன்னால் 2 ரக்காத், இஷாவுக்கு முன்னால் 2 ரகாத் இருக்கிறது. இது சுன்னா முஅக்கதா அல்ல, சுன்னா கைரு முஅக்கதா, சுன்னன ரவாத்திப் அல்ல, சுன்னன கைரு ரவாத்திப். இங்கே இவைகளை தொழக்கூடாதுன்னு இல்லை, நம்ம சுன்னா ராத்திப், சுன்னா கைரு ராத்திப், சுன்னா முஅக்கதா, சுன்னா கைரு முஅக்கதா என்று நமக்கு அறிஞர்கள் பிரித்தந்திக்கிறாங்க. நம்ம எல்லாத்தையும் தொழுவோம், இந்த சுன்னா முஅக்கதாவை விடாமல் தொழுங்க. அப்படி ஃபர்லையும் சேர்த்து இந்த ஃபர்லோடு இந்த 12 ரகாத்தையும் தொழுதால் சுவர்க்கத்திலே சாவி கிடைக்கும் ஒரு நாளைக்கு நமக்கு. இஷாவுக்கு பின்னா, அதாவது ஃபஜ்ரில் அந்த ஆரம்பித்து இஷாவோட முடிக்கும் போது சுவர்க்கத்தில் சாவி கிடைக்குது. சுபஹானல்லாஹ். யாராவது ஒரு மனுஷன் சொன்ன விடுவாங்களா? எல்லாரும் தொழுதுருவாங்க, வீட்டில் உள்ள எல்லாரும், ஒவ்வொரு வீடு கிடைச்சிரும்னு சொல்லி. அது கிடைக்கும் கிடைக்காம இருக்கும், அது மண் வீடு தான். இது அப்படி என்ன, இது தங்கத்தால் வெள்ளிகளால் கஸ்தூரியால் என்ன சீமந்து குடைக்கப்பட்ட வீடுகள். ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த சுன்னத் ரவாத்திப்களையும் நாம் இன்ஷா அல்லாஹ் சேர்த்து தொழுவோம். இன்றைக்கு சூரத்துல் காஃபிரூனை பற்றி பார்த்தோம், அவருடைய சிறிய விளக்கத்தை பார்த்தோம். அடுத்த சூராவுக்கு செல்வோம் இன்ஷா அல்லாஹ்.